patient's vitals and everything. Okay. Doctor? I think he's opening his eyes. Excuse me, please. Hello. Hello. Can you see? கண்ண நல்லா வைடா ஓபன் பண்ணி பாருங்க. இந்த லைட்டை ஃபாலோ பண்ணுங்க. பயப்பட வேண்டாம், நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க. நாங்க எல்லாரும் டாக்டர்ஸ், உங்களை பார்த்துக்க தான் நாங்க இருக்கோம். என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? உங்க பேர் சொல்லுங்க. ராகவ். கெட் மீ தி மிரர் ப்ளீஸ். தெரியுறீங்களா? Can you see your face? People Choice Award for Excellence 2018 சிறந்த காவலருக்கான விருதை பெறுபவர் உயர்திரு மயில் வாகனம் IPS காவல்துறை ஆணையாளர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் உசேன் போல்டே நன்றாக தெரியும். அவர் மொத்தமாக தடகளத்தில் ஓடிய நேரங்களை கூட்டினால் ஒரு சில நிமிடங்களில் அடங்கும். அதற்காக அவர் வாழ்நாளில் உழைத்தது 20 வருடங்கள். நான் காவல்துறையில் 28 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். இந்த விருதினை என் கையில் தந்த கணம் நிறைவு தந்தது. அனைவருக்கும் நன்றி. People Choice Award for Excellence 2018 Best Call Taxi Service of the Year விருதை பெறுபவர். மன்னிக்கவும், ஒரு சின்ன திருத்தம். தொடர்ந்து 7வது முறையாக இந்த விருதை பெறும் கருடா கால் டாக்ஸி சர்வீஸ் நிறுவனர் திரு அழகர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கருடா கால் டாக்ஸி நிறுவனத்தை 7வது முறையா பயணிக்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து பயணிங்க. அடுத்த வருஷம் இதே மேடையில் 8வது முறையா அப்படின்னு மட்டும் சொல்லி என்ன அழைக்காதீங்க. யாருமே 8வது முறையாக அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்துங்க. நன்றி சார். 8வது முறை மட்டும் இல்ல, இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து இந்த விருதை நீங்க வாங்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளருக்கான விருதை பெற திரு வெற்றிச்செல்வன் அவர்களை அன்போடு வணக்கம் சார். விநாயக் கனகசபை கோ கேப்ஸோட சிஇஓ. ஓ, நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்து தான் நான் இந்த பிஸ்னஸ்க்கே வந்தேன். எனக்கு லைஃப்பில் ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் சார், அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கின இந்த அவார்டை நான் வாங்கணும். அது உங்கள் கையால் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஓ, நீ ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சனா முதல்ல எந்த வேலையை பார்ப்பேன்? நான் ஹோட்டல் ஆரம்பித்தேன், நான் தான் முதலாளி. கல்லால் தான் உட்காருவேன். முதல்ல கக்குஸ் கழுவு கற்றுக்க. உள்ளே வர்றவன் முதல்ல அங்கே தான் போவான். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சொல்கிறதும் சரியில்லை, சொல்கிறது தான் சரி. நமக்கு போட்டியாக உருவாகியிருக்கிற இந்த கோ கேபுடைய சிஓ இந்த தொழிலுக்கு நம்ம கம்பெனி பார்த்து வந்தவன். இன்னைக்கு நான் வாங்கின விருதை அவன் வாங்குவேன் சொல்றான். ரொம்ப பெருமையா இருக்குல்ல? நீங்க சொல்றது சரியா இல்ல சொல்றதுதான் சரியா? அவன் சொல்றதுதான் சரி. 35 வருஷம் இந்த தொழிலுக்கு நான் வந்து உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எடுத்த எடுப்புல ஏன் எடுத்துக்கு வரணும்னு நினைக்கிறான்னா இது தப்பு இருக்கு. சரி செய்யணும். சார், ஓகே சார், நான் அப்படியே பண்ணிடுறேன் சார். Thank you.
ஏனா ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இல்ல. ஏன்பா குடிச்சிருக்கியா? வண்டியை நிறுத்து. ஏன்பா வண்டியை நிறுத்து. நீ வா 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 ஒரு வாய் சாப்பிடுமா. சார் நான் ஏசிபி துவாரகா பேசுகிறேன். பையன் ஸ்பாட் அவுட், ட்ராவல் பண்ணவங்க ஒரு 50-52 இருக்கும்னு நினைக்கிறேன். ஷுவா சொல்லுங்க மிஸ்டர் நாகராஜன். நாங்கள் வளர்ந்து வர ஒரு நிறுவனம். அதான் பொறுப்பில் அந்த டிரைவர் வச்சிருக்கீங்க? இல்லை மேடம், நாங்கள் ஒருத்தர் உள்ள சேர்க்கறது முன்னாடி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் சேர்க்குறோம். பேர், ஊர், அம்மா அப்பா, பொண்டாட்டி யார், பிள்ளைங்க எத்தனை, ரேஷன் கார்டு, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஆதார் கார்டு, இதானே உங்களுக்கு கிடைக்கிற டீடைல்ஸ்? இதுவே சாயந்தரம் 5 மணிக்கு நடந்திருந்தா எல்லா சேனல்ஸ்லையும் உங்கள் சர்வீஸ் பற்றி டிபேட் நடந்திருக்கும். எங்கள் சிஓ ஒரு யங்ஸ்டர், ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினவர். எனக்கு 55 வயசாகும், முன்னேறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். பிரஸ்ஸில் வராமல் பார்த்துங்க ப்ளீஸ். தமிழகத்தில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கிண்டி அருகே அசுர வேகத்தில் வந்த கோ கேப் கார் சாலையில் வந்து கொண்டிருந்த அருண் மீது மோத, இந்த பிசினஸ் ஜெயிக்கணுன்றது என் கனவு நாகராஜன். இப்படி எல்லா மீடியாலையும் நம்ம கம்பெனியை பற்றி அசிங்கம்மா. அந்த ஏஸ்பி எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதையெல்லாம் மீறி. அவங்க சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதை எடுக்கட்டும். டிரைவர் குடிச்சிருக்கான், மறுபடியும் எல்லாரோட ஐடியும் ரீசெக் பண்ணுங்கள். இனிமேல் குடிச்சிட்டு ஓட்டணுன்ற தாட் கூட எந்த டிரைவருக்கும் வரக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். என்ன சார் நடுரோட்ல வண்டி நின்னு கொஞ்சம் கூட டென்ஷனா இல்லாம நிக்கிறீங்களே சார்? எவ்வளவு டென்ஷன்ல நிக்கணும்? ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆகலையே நிக்கணுமா? போங்கய்யா சார், கார் நடுரோட்ல நிப்பாட்டி கழுத்து இருக்கு சார், வண்டி எடுங்க சார். சார் சார் மெதுவா மெதுவா பேண்ட் அவுந்தற போது சார், முத வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். வண்டி ஸ்டார்ட் ஆகல, முத வண்டி எடுங்க சார். டிராபிக் ஆகிட்டு இருக்கு. ஸ்டார்ட் ஆட்டன தான வண்டி எடுக்க முடியும். நீங்க டிராபிக் நிறுத்திட்டு இப்படி வாங்க. இப்போ என்ன பண்ண உங்க வண்டி ஸ்டார்ட் ஆகல? மிஸ்டர் போலீஸ்மேன், இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு தடவை லேசா நம்ம வண்டியை பாசத்தோட அப்படி கொஞ்சம் தள்ளினீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். நானும் போயிடுவேன், நீங்களும் ட்ரை கிளீனிங் போயிடலாம். ஓகே சந்திரமௌலி, ஒரு வழியா வந்து சேர்ந்தா வெரி குட். நோட் பண்ணிட்டு அங்க
மர்லன் பிராண்டோ, ஆல்பச்சினோ, ராபர்ட் டி நீரோ, மெரில் ஸ்ட்ரீப் இவங்கெல்லாம் இந்த வண்டியை வச்சிருந்தாங்க. இப்ப நான் வச்சிருக்கேன், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த வெட்டினா எல்லாம் பேசாம கார் எடுங்க சார். யார் வெட்டியா பேசுறது? போய் சொன்னா உங்க எல்லாரும் வெட்டி போட்டுருவார். ஏற்கனவே உள்ள எல்லாரையும் பஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். யார் சார் அவரு? ஏன் புள்ளாதான்? என்னோட கனவும் பாக்ஸர் ஆகணும் தான் சார். ஆக வேண்டியதுதானே? அப்பாவோட பிஸ்னஸ், அவருக்கு என்னோட வெற்றியில் சந்தோஷம். ஆனால் எனக்கு ராகவ் மாதிரி யங்ஸ்டர்ஸோட அச்சீவ்மெண்ட்டில் ரொம்பவே சந்தோஷம். தட்ஸ் வண்டர்ஃபுல். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ சார். முட்டிலப்பா, ரொம்ப டயர்டாக இருக்க பாக்ஸிங்க்கு அப்புறம். டயர் அடிக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் நான் எதுக்குள்ளே டைவ் அடிக்கணும்? முடிக்கு டைவ் எடுக்க மாட்டீங்க. ஓ, முடிக்கா? நோ. ஃபோனை மாற்ற மாட்டீங்க? மாற்ற மாட்டேன். இந்த வண்டியும் மாற்ற மாட்டீங்க? கண்டிப்பாக மாற்றவே மாட்டேன். இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? அஃப்கோர்ஸ் ஆகுமே. எப்படி? பின்னாடி நின்றுக்கிட்டு பியாரோட அப்படி லேசாக தள்ளினா ஸ்டார்ட் ஆகிடும். யார் என்ன? நீங்கள் தான் தள்ள மாட்டீங்கன்னு எனக்கு அப்பத்துல தெரியுமே சார். அதோ பேட்ஜை தொங்க விட்டுக்கிட்டு அஞ்சு பேர் இழிச்ச வயனுக்கு நிற்கிறானுங்களை வெள்ளையும் சொல்லியுமா? ஆமாம். அவனுங்க டிஷர்ட்டை கருப்பாக்கிடுவோமா பாய்ஸ்? வீட்டோட மாப்பிள்ளை ஆரன் மட்டுமா சரியில்லை, எதுவுமே தான் சரியில்லை. என்னது தேடுற? இன்ஜினியா? அது அங்க இல்ல. இந்த வண்டியில எது எது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. இருக்குமா? தோ ஹாரன் அடிச்சானுங்களே. ஹாய் டார்லிங். ஆல் பொடியன்ஸ் வந்தாச்சா? என்ன ப்ரோக்ராம்? நாளைக்கு உங்க காருக்கும் என் சைக்கிளுக்கும் ஒரே ஸ்விட்ச் வச்சுக்கலாமா? அடேங்கப்பா. ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். ஓகே. கொஞ்சம் ஸ்லோவா போணும். அங்கிள், நான் ஸ்லோவா போனால் நான் அங்கிள் ஜெயிப்பேன். அது எப்படி? பேசாத. டேய், உங்க அப்பா சந்திரமௌலி தானே? ஏதோ ராஜமௌலி லெவலுக்கு பில்ட் அப் கொடுக்கற மிஸ்டர் பாகுபல்லி. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அவசரமா போறது இந்த வண்டியோட டிக்கில தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியுது தெரியுது. அதனால தான் எனக்கு பத்மினின் பேர் வச்சிட்டீங்க. நல்ல வேளை உங்க அப்பா சன்னி பைக் வச்சிக்கல. அப்புறம் என் பேர் என்னவா இருந்திருக்கும்? என்னவா இருந்திருக்கும்? ஆ, அதேதான். என்ன மச்சி, இன்னும் இந்த ஃபேன ரேடியோவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
நல்லா காத்து வரும்டா, எப்படி சுத்துதுன்னு பாரு. இது சுத்தி காத்து வரல, வெளியில இருந்து வர்ற காத்துனால தான் இது சுத்துது. அட்லீஸ்ட் இதை நவுத்தி வச்சீங்கன்னா ஜன்னல் இருந்தே பெட்டரா காத்து வரும். ஏண்டா பின்னென்ன மச்சி, வீட்டை ஏதோ காயலாங்கடை மாதிரி வச்சிருக்கீங்க. நல்ல வேலை பாட்டு புக்கு எதுவும் இல்ல. அப்ப இதே கேலண்டராவது வருஷம் வருஷம் வாங்குறீங்களா, இல்ல அதையும் பழசிய வச்சு யூஸ் பண்றீங்களா? பத்மினி, ஓல்ட் இஸ் கோல்ட் மா. இப்பெல்லாம் கோல்டே ஓல்டு தான் அங்கிள். பிளாட்டினும் டைமண்டும் எவ்வளவு வந்துச்சு. சரி, பிளாட்டினமும் டைமண்டும் புதுசா வந்துருக்குன்னு சொன்ன முதல் ஆளி வந்தான். நல்ல தோஸ்தும் உனக்கு தேவையா உனக்கு? மச்சி, ஓல்ட் இஸ் கோல்டு, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு உங்க அப்பா ஒரு 80 வயசு கிழவி பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. உன் ஃபர்ஸ்ட் நைட் பாடல் தான் நடக்க போகுது. சும்மா இருக்கியா? அதான் நடக்க போகுது பாரு. அது உனக்கு தான் பத்மினி. ராகவ், உனக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமா? எனக்கு ஒரு புது கார் வேணுப்பா. கண்டவெல்லாம் என்ன கிடைக்கிறான்? கண்டவெல்லாமா? யாரும் உங்க அப்பா கழிச்சு. அப்பா, நாளைக்கு நம்ம ஷோரூம் போறோம். மறுபடியுமா? வாங்கிட்டு தூங்கிடுவாரு. வாங்கிட்டு தூங்கிடுவாரு. இந்த தடவை கண்டிப்பா வாங்கிட்டு. சார், நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட தரணும் போகுது, அதே ஃபீலிங் வருதா? இல்ல, அங்க பாரு, கழுட்டி விட போறோம்னு தெரிஞ்சே காதலி நோண்டுற மாதிரி, வாங்க மாட்டோம் தெரிஞ்சு அந்த காரை என்ன நோண்டு நோண்டுறாருன்னு. ஏய் சும்மாடா, அப்பா நீ கன்ஃபார்மா கார் வாங்கிடுறாரு. வேற வேற நம்ம மானத்தை தான் வாங்குறாரு, மீதி மானத்தை வாங்கி வாங்கிட்டான். சார், இந்த காரை நீங்க வாங்கினீங்கன்னா எனக்கு கிடைக்க ஒரு கமிஷன் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 4000 ரூபாய். 4000 ரூபாயா? டேய், ஒரு கார் வித்தாலே 4000 ரூபாய் கிடைக்குது. நான் 20 வருஷமா இந்த காருக்கு மெக்கானிக்கா இருக்கேன், எனக்கு என்னடா குடுத்தீங்க? டேய், சோர் போடுறாங்க. யோ, அப்ப சரி, நான் அறிவுகிறா உங்களுக்கு. போன 4 மாசமா நீங்க கார் பார்க்க வந்தப்ப நான் கொடுத்த டீ காஃபி முட்டை பப்பு செலவே 5000 ரூபாய் ஜிஎஸ்டி சேகாம. சார் கவலைப்படாதீங்க சார், இனி கன்ஃபார்மா முடிச்சிடலாம். கலா மாஸ்டர் ஆரம்பிச்ச டான்ஸ் ஷோவே முடிஞ்சிச்சியா? ஆனா நீங்க முடிக்கிற மாதிரி தெரியல. பாபா, இவர் கார் வாங்கிட்டா நான் ஆன்மீக அரசியல சேர்ந்துறேன்ப்பா. வராரு, இப்போ பாரு, இந்த கார் வேணாம், எங்கிறது டிசைன் டிசைனா 1000 காரணம் சொல்லு. ஏய், எப்பயாச்சும் கார் வாங்கி வச்சிரு, 8000 கமிஷன் தரேன். சோ திஸ் இஸ் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் மாடல் சார். ஆனா இவர் ஓட்டுனா ஸ்லோவஸ்ட் மூவிங் தான் சார். இந்த கார் ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்கிருக்கு சார். இன்னிக்கே நீங்க டீல முடிச்சீங்கனா 25 சமோசாஸ் ஃப்ரீயா தரேன் சார். புது கார் வாங்குனதுக்காக சொந்தக்காரங்கலாம் நீங்க மெயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ப்ளீஸ் சார். நம்ம போன தடவை வந்தப்ப வேற மாடல் இருந்தது. ஆமா, இந்த மாடல் இருந்தா மட்டும் வாங்கி இருக்க போறீங்க. மிஸ்டர் பாத்தா, இந்த வண்டியை பார்த்தா நல்லா தான் இருக்குது, ஆனா உள்ள உட்காரும் போது அது கொஞ்சமா இருக்காத? பெருசா தானே சார் இருக்கும். போன வாரம் நமிதா மேடம் கூட உட்காந்து போனாங்களே, அந்த கண்ணா பின்னா நாடுது. அப்பா, சீட் செல்லனா சீட் மாத்திடலாம்ப்பா. அது மட்டும் இல்லடிய, அந்த ஸ்டியரிங் வீல் அப்படி பிடிச்சா சுத்துதா? மேல இங்கிலையும் குதிக்குது சார். எனக்கு கூட இந்த ஜென்மத்தில் நீங்க கார் வாங்க வரல சார். பழகாலத்துல சைக்கிளுக்கு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டின மாதிரி ஒரு மெட்டல் பாடிக்கு நான் டயர் வச்சு ஓட்டி நிக்கிறீங்கடா, அதெல்லாம் காரும் சொல்லாதீங்கடா. வெயிட் எ மினிட், வெளியே நிக்கிற அந்த கிரீன் கார் நல்லா இருக்கே? அது நம்ம வந்த கார் தான். அப்ப அதுலயே போலாம். ரகம் டார்லிங், டோன்ட் வரி, என்னைக்காவது ஒரு நாள் ஊ உழைப்புல லோடு இல்லாம வாங்கலாம். என்னப்பா இருக்கு அந்த கார்ல? அந்த கார்ல என்ன இல்ல, ஸ்டீரிங் வீல் இருக்கு, கருப்பா புசு புசுன்னு புகை வர நீட்ட பா. காமெடி பண்ணாதீங்கப்பா. ஏன் எப்ப கேட்டாலும் காரணமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, புது கார் வாங்குங்களே. ஓகே, சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா, அந்த வண்டிக்குள்ள உங்க அம்மாவோட உயிர் இருக்கு. சென்டிமெண்டா ராகவ், இந்த வண்டியை நாங்க ஃபர்ஸ்ட் வாங்க போகும்போது எனக்கு இந்த வண்டியும் பிடிக்கல, இந்த கலரும் பிடிக்கல, ஆனா உங்க அம்மாவுக்கு பிடிச்சது. இந்த வண்டி வாங்கின அப்புறம் அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வண்டி கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கணும். அவங்க இல்ல, வண்டி இருக்கு இருக்கும். இப்பவாவது புரிஞ்சுதோ? வெயிட் வெயிட் வெயிட், மொபைல் அடிக்குது அதிசயமா. அது ஏன் இப்படி அடிக்குது ஜுரம் இந்த மாதிரி? ஓ ராமு, ஹலோ. ஹலோ, ஹே ஹே, இரு. ஹலோ, இரு இரு, கிளியரா கேட்கல, ஸ்பீக்கர்ல போடுறேன். ஆ ஆ, சொல்லு. எத்தனை தடவை சொல்றேன்? ஒன்று ஃபோனை மாத்து, இல்லைனா பக்கத்தில் யாராவது இருப்பாங்க அவங்கள்ட்ட ஓசியில் ஃபோனை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணு. ஏய் ஃபோனை வச்சுட்டான். அப்பா, அந்த ஃபோனுக்கும் ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கு இல்லையே? இல்லை. ஏ குட், ஃபைனலா புது ஃபோன். பா, என்னப்பா ராமூர்த்தி அங்கிள் உங்களை எவ்வளோ கலாச்சாரம். ரொம்ப அவருக்கு ஒரு ஃபோனை போட்டு சீனை போடுங்க. என்ன மாதிரி சீனு போடுறது? நீயே போடு, எனக்கு இதெல்லாம் வராது. ஓகே. ஏய், லவுட் ஸ்பீக்கர்ல போடுறா. கரெக்ட், அதுல போடு. ஹே,
உங்ககிட்ட வீடியோ கால் இருக்கா, ட்விட்டர் இருக்கா, அறிவு இருக்கா? அவர் இன்னும் போனே எடுக்கல. உனக்கும் தெரியாதா? டேய், இந்த போன்ல இருந்து என்ன கூப்பிடாத, எனக்கு சரியா கேட்கலன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சும்மா நிறுத்து, எல்லாம் நல்லா தான் கேக்குது. உங்ககிட்ட வீடியோ கால் இருக்கா? இன்ஸ்டாகிராம் இருக்கான்னு கேளுங்க. சரி, இன்ஸ்டாகிராம் இருக்கா? மேட்ரு வீடியோ இருக்கா? மேட்ரு வீடியோ இருக்கா? ஐயோ, மேட்ரு வீடியோ நிறைய இருக்கு, கோடவுன் பூரா வச்சிருக்கேன். எப்படியும் உன் பையன் தான் உனக்கு போன் வாங்கி கொடுத்துருக்கான்னு தெரியுது. ஒன்னு செய், அப்படியே புதுசா ஒரு காரை வாங்கி கொடுக்க சொல்லு, உன் பிரச்சனை தீந்துடும். ஐடா போன. ஐயோ, யார்தோ டிக்கி அவுட். அப்பா, நம்ம டிக்கிக்கு ஒண்ணாகல. மேடம், உங்க வண்டியாது? டிக்கில டேல் எல்லாம் போடிச்சிருக்கு, ஏன் வாங்கி? See what I do to you, wait. See what I do to you? What are you going to do? அதே நிது, எதுக்கு அது? உங்க பேர் என்ன சொல்லுங்க, டீடைல் சொல்லுங்க. Facebookலயும் Twitterல போட்டு உங்களை அசிங்கப்படுத்துறேன். ஏய் ஏய் ஏய், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். உங்க லைசென்ஸ் கொடுங்க. நீ என்ன பெரிய லாயரா? ம், நான் லாயர் இல்ல, எங்க அப்பா பெரிய லாயர். உங்க அப்பா லாயரா? சரி, ஓகே, நான் தான் தெரியாதனமா வந்து லேசா இடிச்சிட்டேன். அப்படியே வெரி குட். என்ன வெரி குட்? இப்போ 2 hoursலயே வண்டியை சரி பண்ணி எடுத்துட்டு வரணும் இந்த ஆபீஸ்க்கு. இது என்னோட ஆபீஸ் அட்ரஸ். இருக்கட்டும், 2 hours. ஓகே. ஏய், என்ன பண்ற பொண்ணு ரோடி? இது என்னோட கார், ஸ்டார்ட் எல்லாம் ஆகாதாக்கும். ஓ, ஐஜி பத்மினி துரோகி. யாரு? வண்டியை சொன்ன, அதுக்கு பேர் தான் பத்மினி. போய் பைக் எடு. போயவா? அப்ப நீங்க ஏ வண்டி, நான் உங்க வண்டியில ஏறி எங்க போறது? ம், மெக்கானிக் கிட்ட. 2 hours. பப்பர பப்பர பாத்துக்கறேன். ஏய், இங்க பாரு, நான் செல்ஃபி எடுக்கறேன். இங்க பாரு, இங்க பாரு. ஏய், எல்லாரும் பாருங்க, இந்த வியூ நல்லா இருக்குல. சரி, இந்த ஓகே ஓகே. இந்த காருக்கு எதுக்கு போன முடி வச்சீங்க? எல்லாம் செல்ஃபி எடுங்க. அண்ணா கேளுங்க சார், உள்ளல போகலாம் சார். அப்ப வெளிய போ சார். சார், உள்ளல போகலாம். ரெண்டுமே பாத்துறோம்டான்ற. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? நீங்க சொல்ல சொல்ல கேட்காம நீங்க பாட்டுக்குள்ள வரீங்க. முதல்ல வெளிய போங்க சார். யார் நீ? என்ன உன் பிரச்சனை? உங்க பைக் ரெடி பண்ணிட்டேங்க. வாட்? இன்னைக்கு மிஸ்டர் சந்திரமௌலி கார் உங்க பைக் இடிச்சு டேலம் கூட உடஞ்சதுல. ஆமா, அதுக்கு இல்ல, ஐ அம் ராகவ், சந்திரமௌலியோட சன். என் அப்பா பண்ணது வெரி பேடுங்க, ஃபர்ஸ்ட் பிஹேவியர். இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. ஆமா, உனால பெற்றே இருக்க கூடாது. சரி, சாவி. சாவியா? ஆக்சுவலி உங்கள் செயின்ஸ் ப்ராக்கெட்டும் பேக் பிரேக்கும் உடஞ்சிருக்குன்னு மெக்கானிக் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கையில் தான் சாவி கொடுத்துருக்கேன். அவர் அதை எப்போ ரெடி பண்ணுறாரோ நானே என் கையால் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஹலோ, நான் டெய்லர் மட்டும் தான் மாத்துறேன், மீதியில நீங்கே மாத்துறீங்க. பிகாஸ் ஐ லவ் யூங்க. வாட்? யா, என்னடா ஸ்னேகனோட ஸ்பீடா இருக்க? அறிவு இல்ல, புத்தி இல்ல, சோத்துல எப்ப போட்டதானே திங்கற. நல்ல வாய்ஸ்டா. ரோட் நாய் மாதிரி பிஹேவ் பண்ற. முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? அப்போ நீங்க வந்து அந்த பொண்ணுக்கு டோஸ் கொடுக்க போய் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்திருக்கீங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு டோஸ் கொடுத்திருந்தா இன்னைக்கே முடிஞ்சிருக்கும். சோ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எப்பனாலும் டோஸ் கொடுக்கலப்பா.
ராகவ் எப்ப வந்த? உன்ன பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். சின்ன வயசுல க்ளவுஸ் இல்லாம குத்துவிய அத பத்தி. யு நோ மை டியர், சின்ன வயசுல நம்ம ராகவ் இப்படி எல்லாம் ஸ்லிம் மட்டும் எல்லாம் கிடையாது. கொன்னுடுவேன். என்னாச்சு? ஏன் வண்டி நிப்பாட்டிட்ட? காரில் பயணம் செய்த 5 பேரை கால் டாக்ஸி டிரைவர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போன வாரம் தான் உங்க ஜிஎம் வார்ன் பண்ணி அமைச்சிருக்கோம். ஒரு வாரம் கூட ஆகல. நேத்து ராத்திரி 5 பேசஞ்சர்ஸ், 2 பொம்பளைங்க, அதுல குழந்தைங்க வேற, வண்டியை ட்ராக் பண்ணிட்டோம். டிரைவர் அப்சாண்டட். ப்ரூட்டல் மக்கள் பயன்படுத்துற நிறுவனம், மக்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி? அந்த நிறுவனத்து மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு பிரஸ் கேக்குறாங்க. சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நாங்க எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ரெண்டு இன்சிடென்ட்ல சம்பந்தப்பட்ட ரெண்டு டிரைவர்ஸுமே ரீசெண்டாக தான் கோ கேப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன்று, நாம் ரெக்ரூட் பண்ணுற டிரைவர்ஸ் கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, இல்லை டிரைவர்ஸை ரெக்ரூட் பண்ணுற கமிட்டி கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. நாளைக்கு எல்லாரும் அசம்பிள் பண்ணிடுங்க. ஒரு நாள் கோ கேப் சர்வீஸையை க்ளோஸ் பண்ணிடுங்க சார். கோர்ட் நம்மளை மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள், இட்ஸ் நத்திங். என் பேர் குமார் சார். 20 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் சார். குடி சிகரெட் எந்த கட்டப்பழக்கமும் என்கிட்ட இல்லை சார். ஏற்கனவே 4-5 டிராவல்ஸில் வண்டி ஓட்டியிருக்கேன் சார். அங்கே வேணால் கூட என்னை பற்றி விசாரித்து பாருங்கள் சார். என் பேர் சதீஷ் சார். 3 வருஷமாக கார் ஓட்டிகிட்ருக்கேன்.
இது வரைக்கும் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணதில்லை சார். சிட்டி புள்ள உன போலீஸ் வேலை போட்டு தேடுது, காரில் ட்ரெயினில் ஃப்ளைட்டில், ஏன் உன்னால் நடந்து கூட தப்பிக்க முடியாது. ஆனால் நான் உன்னை காப்பாற்றுறேன், உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்ல. இப்போ நான் எங்கே தான் போகிறது? கோ கேப் கம்பெனி இழுத்து மூடணும். இதுக்கப்புறம் சம்பவம் ரொம்ப சீக்கிரம் நடக்கணும், ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக. சென்னை டெல்லி ஆகணும். உங்கள் யாரா ஒருத்தர்? ஏன் நீயா கூட இருக்கலாமே? பேர் ராகவ், சார் தான் என்னை வர சொல்லியிருக்காரு, கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றீங்களா? ஒன் செகண்ட். Hello. Sir, Mr. Raghav has come to meet you, sir. சரி வர சொல்லுங்க. ஹலோ சார், ப்ளீஸ் கம். வா. ஹாய் ராகவ். ஹாய் சார, தேங்க்யூ சார். சொல்லுங்க ராகவ். பெங்களூரில் நம்ம ஸ்டேட் லெவல் மேட்ச் நடக்க போகுது, அதோட ஸ்பான்சர்ஷிப் விஷயமாக தான். ஓகே, கம்பெனியில் நிறைய ப்ராப்ளம். ஆமாம் சார், நானும் பேப்பரில் படித்தேன். சாரி ராகவ். சார் இல்லை, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்னால் எதுவும் டிசைட் பண்ண முடில. ஸோ யூ கேன் ட்ரை வித் சம்மன் எல்ஸ். சாரி. யா ராகவ், ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கலப்பா. முடியாதுன்றாரு. வெல் தட்ஸ் ஓகே. ஹே லிசன், பாக்ஸிங் இந்தியாவில் எவ்வளோ பாப்புலர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு, அண்ட் யூ ஆர் சோ டேலண்டட். இவங்க இல்லைன்னா என்ன, இன்னொரு ஸ்பான்சரை பார்த்துப்போம். சேர், நாட் டு வரி. ஓகே ஓகேப்பா. என்ன பண்றதுன்னே தெரியல மது. எனக்கு ஒரு விஷயம் புரியல ராகவ், சென்னை மட்டும் தான் இருக்கா தமிழ்நாட்டில், விநாயக் மட்டும் தான் ஸ்பான்சர் பண்றாரா? சான்சஸ் கொட்டி கிடைக்குது. நான் என்ன கிரிக்கெட்டரா? அம்பானி அதானி ஸ்பான்சர் பண்றதுக்கு, நான் வெறும் பாக்ஸர், நமக்குலாம் அவ்வளோ சீன் கிடையாது. ஷட் அப். முதல்ல யாரையாவது டிபெண்ட் பண்ணிருக்கணும்ன்ற தாட்டை மாத்து. சார் எல்லாமே வச்சிருக்கீங்க, இது பண்ணுங்க. வீட்டிலிருந்து சொல்லுங்க. ஹே பேபி. மது எங்க இருக்க? இன்னும் போயிட்டு தான் இருக்கேன். இல்ல எங்க இருக்க? ஹலோ ஹலோ, பிரிட்ஜ் மேலே போறீங்க? கீழே கொஞ்சம் ரோடு சரியில்லை மேடம். சரி, நான் வீட்டுக்கு போய் கால் பண்றேன். சரி.
வா. ராகவ் என்னடா ஆச்சு? வா வாட் வந்து உட்காரு. ஏய் ரொம்ப மிஸ் பண்ணிட்டியோ? சுட சுட தோசை. நத்திங் லைக் நைஸ் தோசை இன் தி நைட். ஹே எதையோ யோசிச்சுக்கிட்டு தாலில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கே தெரியாம பாதி தோசை தான் சாப்பிட்ருக்கேன், மீதி தோசை யாரும் சாப்பிட்றது? இந்த புது தோசை யாரும் சாப்பிட்றது? பசிக்கலையா? அது ஏன் பசிக்கல யங் மேன்? ஓ எஸ் யூ ஆர் அப்செட். ஸ்பான்சர் கிடைக்கலன்னு தானே? கரெக்டா? டோன்ட் வரி மை பாய், லைஃப்ல நிறைய மிரக்கல் இருக்கு. இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு. தோசை நினைச்சு சாப்பிட்றாத? கருடா கால் டாக்ஸி எம்டி அழகரோட விசிட்டிங் கார்டு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உனக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு. யூ கோ. யூனோ அப்புறம் யாருக்கு தெரியும்? கிடைச்சாலும் கிடைக்கலாம் ஸ்பான்சர். வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுக்கு நான் ஏன் ஸ்பான்சர் பண்ணணும்? உங்களுக்கு ஃபேவர் பண்ணதுனால எனக்கு என்ன லாபம் சொல்லு சார். நான் உங்கள் ஃபேவரை தேடி வரல. வழக்கமாக ஜெயிச்ச குதிரையில் தான் நீங்கள் பெட் பண்ணுவீங்க. இந்த தடவை ஜெயிக்க போகிற குதிரையில் நீங்கள் பெட் பண்ணுவீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தேன். அப்போது நான் ரிஸ்க் எடுக்க பயப்படுன்னு சொல்ல வரியா சார்? நீங்கள் அப்படி பயப்படுறவராக இருந்தீங்கன்னா இந்த சீட்டில் நீங்கள் இன்றைக்கி உட்காந்துருக்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற வாய்ப்பு என்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும்னு நான் நம்புகிறேன். உன் பேர் என்ன சொன்ன? ராகவ் சார். இதே ஆட்டிடியூடு நடக்க போகிற டோர்னமெண்ட்டையும் நீ காட்டணும். ஓகே சார். தேங்க்யூ சார். லூசடா நீ. நீ பேசின பேச்சுக்கு உன்னை துரத்தி துரத்தி அடிப்பாங்கன்னு நினச்சேன். இருந்தாலும் ஏன் அவர்கிட்ட சண்டைக்கு போகிற? இவர்கிட்டலாம் சண்டை போட பயந்தா நான் ரிங்ல எப்படி சண்டை போட முடியும்? ம் சரி, நல்லா தான் பேசுற. அப்பாவுக்கு கால் பண்ணு. ஹீல் பீ சோ ஹாப்பி. நம்ம வீட்டுக்கு போயிரலாம் வா. யா டே பவுண்டா சொல்லிடலாம். ஹே சொல்ல கூடாது. இட்ஸ் ஓகே. மூஞ்சி சோகமாவி. ஏ மூஞ்சி ஓகேல? சோகமா இருக்கு. எனக்கு என்னாச்சு? எதுவும் பேசாத.
அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேண்ணே. இந்த பொண்ணையும் காரையும் எங்கேயே விட்டு எஸ்கேப் பண்ணலாண்ணே. நீ போலீஸ் சொல்ல மாட்டீங்க அண்ணா. நான் சொல்கிறத மட்டும் செய். அப்படியே அந்த பொண்ணை கொன்னுடு. சரிங்கண்ணா. அந்த பொண்ணு ஒர்க் முடிச்சுட்டு வழக்கம் போல கோ கேப் டிராவல் காரில் தான் வந்திருக்கா. டிரைவர் சடனாக ஒரு இடத்துல நிப்பாட்டினோடனே என்ன ஏதுன்னு கேட்டிருக்கா. ஹலோ ஹலோ, பிரிட்ஜ் மேலேயே போகிறீங்க? பதில் சொல்லாமல் இந்த டிரைவர் அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். இந்த பில்டிங்கோட நைட் செக்யூரிட்டி கொடுத்த இன்ஃபர்மேஷனில் தான் இங்கே வந்தோம். டிரைவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். பட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட், பாவம் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. தொடரும் கோ கேப் கால் டாக்ஸி வன்முறை சென்னை நகர மக்களிடையே பீதியை ஏற்படுத்தி உள்ளது. மக்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், அதுக்கான ப்ரொடெக்ஷன் எங்க டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அந்த கம்பெனி மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? 45 டேஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அது தொடர்ந்து நடத்தப்படுமா முடக்கப்படுமாங்கிறது கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். அந்த கம்பெனியோட சிஓ அரஸ்ட் பண்ண போறதா வெளியே பேசிக்கிறாங்களே, உண்மையா? வெயிட் அண்ட் சீ. கிளம்புறேன்ப்பா. ஓகே. நான் இல்லைன்னு சொல்லி ரோட் கடலெல்லாம் போய் சாப்பிட்றது, ஓவர் நைட் முழிச்சிட்டே இருக்கிறது, டேப்லெட் ஸ்கிப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே ஓகேப்பா. ஸோ எஸ் சார், உங்கள் ஹெல்த் நீங்கள் தான் பார்த்துக்கணும். டெஃபினெட்லி. ஐ லவ் யூ. ஆல் தி பெஸ்ட் மை டியர் வின். ஓகே மது, நான் கிளம்புறேன். வரதுக்கு ஒரு 7 நாள் ஆகும். நீ போகிறதுக்கே 7 நாள் ஆகும் போலியே. டைம் ஆச்சுரா. சும்மா இருடா. காலையில் மறக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் சரியா? ஆ, மத்தியானம் லஞ்சு சாப்பிடு, நைட்டு டின்னர் சாப்பிடு. நீ இல்லாமல் நிறைய வருஷம் வாழ்ந்துருக்கா போடா. அப்போ நான் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேமா? நீங்கள் வேணா இப்போ கிளம்புங்க, இவன் ரிட்டர்ன் வரும்போது பிக்கப் பண்ணிக்கலாம். அப்போ உன்ன வீட்டில் இறக்கி விட்றவா? நான் இன்னைக்கே வீட்டுக்கு போகணும் அங்கிள். அதுவும் சரி தான். அப்போ நீ அதுவே சீக்கிரம் போய்டும். கரெக்ட். ரெண்டு பேரும் அப்பாவை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். பாய் பாய். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும் நம்ம பத்மினியோட மகிழ்வு? அட்டாத்தா அட்டவா. வெரி குட். அப்போ உன்னை இறக்கி விட்றவா? நானே போய்க்கிறேன். எல்லாரும் இப்படி பயப்படுறீங்களே. உன் மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறாகோ. நாளையில இருந்து 7வது நாள் உனக்கு சாதகமா இருந்தா நீ தான் சாம்பியன். ஓகே டன் கோச். என்ன ரூம் ரூம்க்கே வந்துடும். ஒன்லி சார், நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன். சரி கோச். தேங்க்ஸ். பிடிச்சிருக்கா? ரொம்ப. நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நீ யாருன்னு அவனுக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். நீ எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அடி. ஏன் இல்லை? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலாக சண்டை போடாத சண்டை போடாதன்னுவாங்க. நீ என்னன்னா சண்டை போடுன்ற. ஆமாம், எனக்கு சண்டை பிடிக்கும். கட்டி பிடிச்சு உருண்டு பெருண்டு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நீங்க வந்திருக்கலாம். நீ தான் எனக்கு கூப்பிடவே இல்லையே. ஓ, கூப்பிட்டிருந்தா வந்திருப்பியா? வந்திருப்பேன். எல்லாத்தையும் ஒரு பொண்ணு செய்ய மாட்டேன், பசங்க தான் இனிஷியேட் பண்ணணும். சரி, இப்போ கூப்பிடுறேன், வா. சரி, கதவை தோறு. கதவு தோறு. பசங்களோட பயங்கரமா பிளான் பண்றீங்க. சரி, சண்டை போடலாமா? சண்டையா? என்ன மாதிரி சண்டை போடலாம்? உருண்டு பரண்டு
கட்டி போச்சு. கோச் மட்டும் பார்த்தாரு, நம்ம ரெண்டு பேரும் காலி. கோச் கெட் அவுட். என் பாட்டுக்கு இருந்தனே காதல் கொடுத்து நீ படா படுத்துற, தான் புட்டி கடந்த எங்கனா கூட்டுல நுழைஞ்சிட்ட நீ. காதல் கொடுத்து நீ படாப்படுத்துறோம், ஒரு நொடி கூட நீ பிரியாமலே உடன் வர எனக்கு நீ வானோ. நீங்க ரெண்டு பேரும் எப்போ இங்க வெண்டிட்டியோ பா? என்னப்பா எப்போ நீ? ஹாய். என்னப்பா டபுள் சர்ப்ரைஸா? இது சர்ப்ரைஸ் இருக்காது, பட் திஸ் டெஃபினட்லி எ சர்ப்ரைஸ். நோ, நம்ம கார் என் உழைப்புல வாங்கினதுப்பா. யார்ட்டையும் கடன் வாங்கல, பேங்க்ல லோனும் வாங்கல, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. பெங்களூர்ல மது எனக்கு கிளவ்ஸ் கிஃப்ட் பண்ணாப்பா. அந்த டோர்னமெண்ட் அந்த கிளவ்ஸ் போட்டு தான் நான் ஜெயிச்சேன். அதுக்காக தான் இந்த அழகான கார் எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. யூனோ வாட், அப்போ யோசித்தேன் லைஃப் பூரா அதே கிளவ்ஸ் போட்டு தான் நான் ஃபைட் பண்ணணும்னு. உனக்கும் அந்த வண்டி அப்படி தானேப்பா? அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச காரு, அவங்களோட ட்ராவல் பண்ண காரு. இனிமே இந்த கார் இந்த வீட்டில் தான் இருக்கும். நிற்கிறது மட்டும் இல்லை, எவ்ரி வீக்கெண்ட் இந்த வண்டியில் டிரைவ் போகிறோம். யா
பா. தூங்கலையா? நீங்க ஏன் தூங்கல? ட்ரை பண்ணலாமா? ட்ரைவா? என்னத்துக்கா? புது வண்டி, நைட் டிரைவ். ஓகே. பத்மினில கடைசி வரைக்கும் அந்த பத்மினியை விட மாட்டீங்களா? ஒன் டிரைவ். மணிக்கு அப்பாவும் பையனும் நைட் டிரைவ். வாவ், ஏதோ மிஸ்ஸிங்காகவே இருக்குப்பா. உங்களுக்கு எனர்ஜி முன்ன மாதிரி இல்லை, ஏதாவது பிரச்சனையா? ராகவ், உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் உங்களை பயமுறுத்தலாம், பட் அஸ் அ டாக்டர் நான் சொல்லி தான் ஆகணும். ஆக்சிடெண்ட்டில் பிரெயினுக்கும் கண்ணுக்கும் கனெக்ட் ஆகிற ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த கண்டிஷனை மெடிக்கலி ஆப்டிக்கல் அட்ரஃபின்னு சொல்லுவோம். இனி ஃப்யூச்சரில் உங்களுக்கு பார்வை இப்படி தான் இருக்கும். ஐ மீன் உங்களால் ரெண்டடிக்கு மேலே பார்க்க முடியாது. ஐ எம் சாரி. டேக் கேர். ஷால் வி கோ? லேசர் ஏதாவது பண்ணி க்யூர் பண்ண முடியாதா டாக்டர்? நோ. ஒருவேளை ஃப்யூச்சரில் க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். இதுக்கப்புறம் இவர் இப்படி தான் இருக்க போகிறாரு. நாங்கள் இப்போ பார்க்கலாமா டாக்டர்? ஓ எஸ், தாராளமா. என்ன
யாரு டாக்டர்? மச்சி, மச்சான், மச்சான், அப்பா எப்படி இருக்காரு? மது, மது, அப்பா கெனாச்சுரா, யார் வந்து எதோ சொல்லுங்களே, அப்பா கெனாச்சுரா, மது, 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 சொல்லு மது. நான் இன்ஸ்பெக்டர் முகில், நீலாங்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரமா. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். இதில் இவரோட சைன் இருந்தால் தான் இந்த ஆக்சிடென்ட் கேஸை நான் க்ளோஸ் பண்ண முடியும். ஒரு டூ டேஸ் பேக் வந்திருந்தேன், இவர் கான்ஷியஸாக இல்லைன்னு சொன்னாங்க. இந்த ஆக்சிடென்ட்டில் இவங்க அப்பா இறந்து போனதுனால பர்டிகுலராக உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா? ஓகே, இதை ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. இதில் இவரோட சைன் வேணும். ராகவன் கையெழுத்து வாங்கிட்டேன் சார். அவனுக்கு இந்த கொலையை பற்றி ஏதாவது? இல்லை இல்லை சார், அவன் இந்த ஆக்சிடென்ட் தான் நம்புகிறான் சார். அவனுக்கு எந்த டவுட்டும் வரல சார். அப்படி ஏதாவது இருந்தால் கூப்பிடுங்க. சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ராகவ், நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகலாம். ஆனால் கண்ணுக்கு நிறைய ரெஸ்ட் கொடுங்க. பிளர்டாக தெரிகிற விஷயத்த கூர்ந்து பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இவரை செக்அப்புக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வாங்க. ராகவ்,
ஓ ஓ ஓ நோ நோ கிரைம் ஓகே நாட் டு வரி பாப்பா இதெல்லாம் போய் தானப்பா நீ மறுபடியும் வந்துருவலப்பா இதெல்லாம் நான் சொல்லலப்பா ப்ளீஸ்ப்பா என்னால் தனியாக இருக்க முடியலப்பா இனிமே நான் உனக்கு கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன்ப்பா பழைய ஃபோனே யூஸ் பண்ணு முடிகளெலாம் டை அடிக்குவானா பசு மண்ணிலே போகலப்பா ஒரு தடவை கூட அந்த பத்மணியை தள்ளினது இல்லைப்பா ஒரே வாட்டி போனும் பாவம் கூட டிரைவ் என்ன முடியலப்பா உனக்கு தெரியுமாப்பா என்னால் என்னால் பாக்ஸிங் பண்ண முடியலப்பா எனக்கு கண்ணு தெரியாதுப்பா இந்த வீட்டில் தனியாக கண்ணு தெரியாமல் இருக்கப்பா ப்ளீஸ்ப்பா என்னை விட்டுறாதப்பா விளாடாத உன்னால் ரெண்டடிக்கு மேலே பார்க்க முடியாது அதானே ரெண்டடி பார்க்க முடியல வா எனக்கு மூடு சரியில்லை மது என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியாது ராகவ் பாக்ஸிங் ரிங்கில் நீ அடி வாங்கி கீழே விழும்போது நீ அவ்வளோ தான் என்ன ஏந்திருக்க மாட்டேன்னு சொன்னவங்கள எல்லாம் ஏமாத்திட்டு ஏந்திரிச்சிருக்கேன் ஜெயிச்சிருக்கேன் இப்பயும் உன்னால் முடியும் வா கடிவாளம் நீ எத்தனை நாள் தான் இங்கே இருப்ப நீ வீட்டுக்கு போ வீட்டிலே ஏற்கனவே பேசியிருக்கேன் ஓகே நீர் நான் பார்க்குறேன் சார் வணக்கம் சார் நான் பெசநகர் சிமெண்ட்லேருந்து வரேன் டெத் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கொண்டாந்துருக்கேன் சரி கொடுங்க சந்திரமொழி சார் தான் கையெழுத்து போட்டிருக்காரு அவர்கிட்ட தான் கொடுக்கணும் சார் அவர் கொஞ்சம் கூப்பிடுங்க சார் அங்கிள் சைன் போட்டிருக்காரா யாரோட டெத் சர்டிஃபிகேட் சார் போன மாதம் 19 இறந்தாங்களா பைரவின்னு அவங்களோடது சார் பைரவின்னு எங்களுக்கு யாரும் தெரியாதுங்க நீங்கள் தப்பாக வந்திருக்கீங்கன்னு இல்லை சார் சந்திரமொழி சார் வீட்டு தானே ஆமாம் அவரை கொஞ்சம் வர சொல்லுங்கள் சார் ஏங்க அவர் செத்து போய் 2 வாரம் ஆச்சுங்க ஓ செத்துட்டாரா சாரி சார் சார் நீங்களே கையெழுத்து போட்டு இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க ஓ யாருன்னே தெரியாதுன்ற சைன் போடு சைன் போடுன்ற சார் சந்திரமொழி சார் தான் கேட்டகர் கையெழுத்தே போட்டுக்கார் நீங்களே பாருங்கள் இது அவரோட கையெழுத்து சார் 10-15 நாளில் டெத் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வந்துடும் வந்தோன்னே நானே நேரில் கொண்டாந்து கொடுத்துறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி காலில் தான் வந்துச்சு வந்தோடனே எடுத்தான்ட்ட சார் இது அப்பா கையெழுத்து தான் வாட் ஒருவேளை உங்கள் அப்பா சைடு சொந்தக்காரங்க யாராவது இருக்குமா இல்லை
இல்லைனா அம்மா சைடில் யாராவது? அப்பா அம்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மா சைட்லேருந்து யாரும் எங்களை பார்க்க கூட வரல. யார்கிட்டையும் சொல்லாமல் எப்படி? நம்ம ராமத்தி அங்கிள் வீட்டுக்கு போகலாம். ராகவ், நினச்சே பார்க்கல, எல்லாம் ஒரே நாளில் மாறி போயிடணும். உனக்கு ரெண்டடி தான் கண்ணு தெரியும்னு டாக்டர் சொன்னப்ப. வைரவி யார் அங்கிள்? யார் பைரவி? இந்த பைரவி செத்ததுக்காக என் அப்பா மொத்த சடங்கை பண்ணாரோ அந்த பைரவி. ராகவ், நீ வீட்டுக்கு போ, அப்புறம் பேசலாம். இல்லை அங்கிள், எனக்கு தெரிஞ்சுக்கணும். எங்கக்கிட்ட ஷேர் பண்ணதை விட அவர் லைஃப்பில் அதிகமாக என்ன நடந்தது உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் அங்கிள், சொல்லுங்கள். அப்பா நிறைய தடவை அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு. வழக்கமா நானும் அவனும் ட்ரெயினில் தான் போவோம். ட்ரெயின்லையா? ஆமாம், உனக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா நீ கோவப்படுவேன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். ஹாய் ராமு, இன்னும் இங்கே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கேன். போன ட்ரெயின்லேயே போயிருப்பேன்னு நினச்சேன். வாட் ஹேப்பன்ட்? உன் பையன் தான் புதுசாக கார் வாங்கி தரேன்னு சொல்கிறான்ல. ஆமாம், இப்படி நின்று லேட்டாக வர்றதுக்கு அந்த காரை வாங்கிக்கலாம் இல்லையா? ஹே, என் பத்மினியை பற்றி உனக்கு நல்லா தெரியும். அது நின்று வரும், ஆனால் என்ன நிறுத்துறாது? ஆ, உனக்கு என்ன தெரியும்? ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் பங்க் இன்னும் வாட் ஹேப்பன்ட் நின்றுச்சா? நோ, நிறுத்திட்டாங்க. வா, ஆல் டயர்ஸ் காத்து ஓகே. என்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளுமே விக்கிறதுக்கு இல்லை. மிஸ்டர் சந்திரமௌலி, என்ன நீங்க தப்பா எடுத்துக்கலனா? எடுத்துக்கல. நாளைக்கே இந்த வண்டி ஓலெக்ஸ்ல ஆட் போட்டு விக்கணும்னு நினைச்சா கூட நினைக்க மாட்டேன். 20-25,000 கூட வருமான்னு தெரியாது. வராது. I'm willing to offer you 1 lakh. Can you consider? நமக்கு நோட் அடிக்கிற பிசினஸோ? இந்த என் வண்டி இருக்கே, என் வண்டி லேது. ஓ, ஓகே ஓகே, தேங்க் யூ. வெல்கம் வெல்கம். நான் போலாமா? போட்டோ போட்டுமா? எப்படி? வாட்ஸ்அப் மொபைல் யா? என் போன்ல போன் தான் வரும். வாட்ஸ்அப் எல்லாம் கிடையவே. உங்க போன் கொடுங்க. என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்குது. என்ன பண்றீங்க? இது ஏ நம்பர் என்ன? பேச்சோக்கில் வண்டி விக்கணும்னு தோணுச்சுனா கால் மீ. இது உங்க வண்டி தான் எனக்கு தெரியும். அது எப்படி? ஓகே, எவரண்டி எக்கடா? ஹாய். நீங்க எங்க? நான் தான் உங்களுக்கு கேக்குறேன். நீங்க என்ன பண்றீங்க இங்க? நான் இங்க ட்ரெயின் ஏற வந்தேன்.
அப்ப பத்மினி பத்மினி சர்வீஸ் ஸ்டேஷன்ல விட்டுர்க்கேன். உங்க சர்வீஸ் ஸ்டேஷன் வெஸ்ட் மாம்பலம் பார்க்கிங் லாட்ல இருக்கா? ஆஹா, அத பாத்தீங்களா? பார்த்தாச்சு. பத்மினி இருக்கேன். அது இஷ்டம் தான் ஓடும், இல்லனா இக்கட வந்து நின்னுடும். நான் இங்க இருந்து ட்ரெயின் ஏறி வேலைக்கு போயிடுவேன், திரும்பி வந்து பத்மினில ஏறி வீட்டுக்கு போயிடுவேன். வண்டிக்கு வயசு ஆயிடுச்சு. என்னது, ஏன் பத்மினிக்கு வயசு ஆயிடுச்சா? உங்க வயசுக்கு நீங்க டெய்லி எவ்வளவு தூரம் நடப்பீங்க? ஒரு 10 கிலோமீட்டர். நான் என் வயசுக்கு டெய்லி 12 கிலோமீட்டர் நடப்பேன். பத்மினியோட வயசுக்கு அது பாவம், மாம்பழம் வரைக்கும் தான் வருவேன் சொல்லிச்சு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க் பண்ணி விடுவேன். அது ஸ்ட்ரெயிட் பண்ண கூடாது பாவம். ட்ரெயின் வந்துருச்சு. என்னது, ட்ரெயினா வந்துருச்சு? யப்பா வந்துருச்சு. பை சார், பேங்க்ல லோன் வேணும்னு கேட்டிருந்தேன் சார். ஆமா, பார்த்து பண்ணி கொடுங்க சார். உங்க பேரு நீரவ் மோதி இல்லையே? எத்தனை தடவை சொல்றது, என் பேரு சுவாமிநாதன் சார். தெரியும், ஆனா கொடுக்க முடியாது சுவாமிநாதனுக்கெல்லாம். சரிங்க சார். சோ பேங்க்ல வேலை பாக்குறீங்க? ஆமா. ஏங்க, உங்களுக்கு இந்த ஒட்டு கேக்குற பிசினஸும் இருக்கோ? லைட்டா. பாருங்க. சந்திரமௌலி எப்படி ஒருத்தன் கருப்பு ஷர்ட்ல உட்கார்ந்திருக்கான்ல? யாரு? ஆமா, உட்கார்ந்திருக்கான். நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்ப நீங்க போலாம், நானும் போகணும். அப்படியே போறவர்ல டிராப் பண்ணிடுங்க. முடியாது. ஏன்? வண்டி ஸ்டார்ட் ஆகாது. பேசிக்கலி உங்க வண்டியில யாரும் உட்கார கூடாது. அதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். வண்டி வச்சுட்டு வேற வண்டி வாங்கிருக்கலாம். போங்க போங்கப்பா. ஏன் புள்ளி இதே தான் சொல்லிட்டு இருக்க? ஓஹோ, வேற என்னெல்லாம் சொல்றாரு உங்க புள்ள? இது வரைக்கும் இந்த வெள்ள நுரை அத டை அடிக்கணும். இந்த வண்டியை மாத்தணுமா? எங்கிட்ட இந்த பழைய போன் இருந்ததுல அத மாத்தி கொடுத்துட்டாரு. அந்த நிறைய கார் மாத்த மாட்டேன்றேன். யார் போன்? ஹாய் ராகவ். ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கலப்பா. ஓ, தட்ஸ் ஓகே டியர். இவங்க இல்லைன்னா என்ன, வேற ஸ்பான்சர் ட்ரை பண்ணலாம். சேர் அப் டவுன் டார்லிங், ஐ வில் சீ யூ அட் ஹோம். ஓகே. என்னாச்சு? ராகவ் அவருக்கு இந்த கோ கேப் எம்டியில் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ரிவர்ஸ் கேர் போட்டு போயிட்டாரான். நோ ஸ்பான்சர், இட்ஸ் ஓகே. நான் வேணும் ட்ரை பண்ணிட்டா. எதுக்கு ஸ்பான்சர்? ஆ, ஸ்பான்சர் நாளைக்கு காலில் கருடா கால் டாக்ஸி எம்டி அழகரை மீட் பண்ண சொல்லுங்கள். வாட்? நாளைக்கு போய் மீட் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நான் பேசி வைக்கிறேன். சப்போஸ் கிடைக்கலன்னா? கிடைச்சிச்சுன்னா இந்த ஒயிட்டை பிளாக்கை மாற்றணும். நோனே, இது கூடாது. இதுக்கு பேர் தான் பிளாக்மெயில். அப்பாவுக்கு கால் பண்ணு, ஹீல் பி சோ ஹாப்பி. நேர்ல சொல்ல, வீட்டுக்கு போயிடு. டயன் ட்ரெஸ் ஓகே? ராகவ் பிடிச்சிருக்கா? நோ, பிடிக்கலையா? வாட்? அவருக்கு பிடிக்கவே இல்லையா? அதனால தான் ஈவினிங் ஒரு பெரிய பார்ட்டி. அகேன், யூ வாண்ட் டு சீ? யா. It really was a beautiful party, you know. But thank you for that. Thank you ku badala inda neenga vaanga pongala vittittu nee va phone pesalama? Ayyo, adu romba kashtam enakku. It's very easy. How? Nee va po. Oh, okay. Huh? Nee vaango? Huh? Nee poongo. ஈவினிங் ஒரு சின்ன பார்ட்டி, அதான் நீங்க ஃப்ரீயா இருந்தா வர முடியுமான்னு கேட்கலான்னு. வரலாம், ட்ரிங்க் சாப்பிட மாட்டே. பார்ட்டினா குடிக்கிறது மட்டும் இல்ல, சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிடலாமே, அதை நல்லா பண்ணுவேன்.
All right. Inge. Hi. Hi. This is for you. Wow. Thank you. Welcome. Anna, inike em birthday liye. Birthday na chollave liye. Party in special guest ah enna mattum invite pannalam. Birthday irundha dhaan naan gift kudukanuma. Fair enough. Very fair. Idhu nama weekly saapidukalame. Unga veetla. Oh, veetla. Oh, sorry. Unga veetla. Dinner namakku, you know. Saapidukalam. Ana naayagal kolaikum. Oh, unga veetla avlo doggies iruka? Ulla illa. Veliya. Pakkathu veetla, etta veetla. தெருல ஓ தோஸ் டாகிஸ் அதுங்க பாட்டு குறச்சா குறையட்டுமே நமக்கு என்ன நீங்க பார்க்க அப்படியே யாப்ப மாதிரியே இருக்கீங்க ரியலி இன் ஃபேக்ட் உங்க வண்டி வாங்கணும்னு நினைச்ச ரீசனே வந்து அதான் அப்பா கிட்டயும் அதே மாடல் சேம் கலர் இருந்தது அதான் வாங்கணும்னு தோணுச்சு உங்க கூட பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க கேரக்டர் கூட அப்படியே அப்பா மாதிரியே இருக்கு ஓகே அதுக்காக உங்களை அப்பான்னு கூப்பிட நினைச்சிடாதீங்க What? Nothing. Unga unga appa ke enna aachu? Or 5 years munadi lunch saapidunno. Didn't chest pain nadu. Hospital kuttu ponu. Doctor avaru paathittu he is no more sedated. Life is so unpredictable. திடீர்னு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் தனியாகவே இருந்து பழகிடுச்சு நானே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேனோ நீங்கள் சொல்லுங்கள் I'm glad you did. What? எப்படி இவ்வளோ பெயின் யூ ஓகே உன்னால தான் இசன் பெங்களூர்ல இருக்கார் ஓ அப்ப பில்லு நீங்களே கட்டலாமே ஸ்பான்சர் கிடைச்சது என் பிள்ளைக்கு நாட் ஃபார் மீ மழை வர மாதிரி இருக்கு யூ ப்ளீஸ் கெட் இன் வீட்டில் இறக்கி விட்டு போறேன் உங்க வைஃப் உட்காந்த இடமாச்சு sentiments unga emotion kuda not for sale illaya chandramouli come here come here vandikulla yeri ukkaru un veetla irakittu poren okay ek patmini mana thama ingiranga dive senji start aayidu பின்னாடி நீ பெங்களூர் போன ஒரு 4-5 நாள் கழிச்சு ராத்திரி ஒரு 10:30 இருக்கும் உங்கள் அப்பாவிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஏய் என்னடா இந்த நேரத்தில் ஃபோனு ஏய் என்னடா சொல்கிற அது
பாதிக்கப்பட்ட பொண்ணு யார் சார்? இவங்க எப்படி இறந்தாங்க? கொலைதாமா. கொலையான பொண்ணு பேரு பைரவி. இவங்க ஆபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு கேப்ல ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதுல சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் கோ கேப் டிரைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்ததுங்கிறது எக்ஸாக்டா தெரியும். கோ கேப் டிராவல்ஸ்ல மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். சிட்டியில் நடந்திருக்க கோ கேப் டிராவல்ஸோட 4வது கிரைம் இது. இதுக்காக தனியாக ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். விசாரணை போய்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும். போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சு வாப்பா தான் பைரவிக்கு இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணார். தங்கச்சி பையன் மாதவன் எசை தானே? ஆமாம், எசையாக இருக்கான். அவனை பார்க்கணும். எதுக்கு? எல்லாரும் நினைக்கிற மாதிரி பைரவி அந்த டிரைவர் கொலை பண்ணல. மாதவன்கிட்ட சொல்லி ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸரை பார்த்து உண்மையெல்லாம் சொல்லணும். அதான் டேய், நமக்கு எதுக்குடா அந்த வம்பெல்லாம்? சார் இதில் ஒரு கையெழுத்து போடுங்க சார். அதுக்கப்புறம் என் தங்கச்சி பையன்ட்ட நான் பேசினேன். அவங்க ஏதோ டிசியை போய் பார்த்துருக்காங்க. இனிமேல் பைரவி கேஸில் தலையிடாதீங்க மாமா. ஏன், என்னாச்சு? தலையிடாதீங்கன்னா தலையிடாதீங்க மாமா. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் என் சீனியர் ஸ்டாஃப் என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது சந்திரமௌலிக்கு வேண்டிய பொண்ணாச்சுடா. நான் விட்டாலும் அவன் விட மாட்டானடா. நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நீ வந்து ஒன்று டிரைவ் போகலாமான்னு கேட்டான். அன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை, உங்க அப்பட லாரி ஏத்தி கொண்டுட்டானுங்க. மாத்திரடி நீங்க எங்கிட்ட மட்டும் இல்லை, என் சீனியர் ஆஃபீஸர்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் இதுக்கு பதில் அவங்களுக்கும் தெரியாது. உங்க அப்பா என்கிட்ட கேட்டாருன்னு அவர் நான் டிசி கிட்ட கூட்டு போன தினமும் உண்மைதான். அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி இதில் நீ தலையிடாதன்னு ஃபோன் பண்ணாங்க. வேற எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன தேடுறேன் செய்ய சொல்லிதான் அவன் இதெல்லாம் பண்ணிருப்பான். இதெல்லாம் அவன் அட்ரஸ் இருக்கு. யாரு? யாரு சார்? 20 நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அந்த ஆக்சிடென்ட்ல இவங்க அப்பா இறந்துட்டாரு. அது விஷயமா உங்களை பார்க்கணும்னா. சார் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் 10 வருஷமா வண்டி ஓட்டுறேன் சார். இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை சார். என் கெட்ட நேரம் அன்னைக்கு நடந்துச்சு. நான் மணி பேசுறேன். சொல்லு மணி. ராகவன் நம்ம வீட்டுக்கு வந்துறானே திடீர்னு. யாரு? சந்திரமொழி பையனா? ஆமா, நான் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேனே. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்புறம் அப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விட்டான் பாரு. நம்பிட்டான். உன் மேல அந்த டவுட் வரலையே?
ஆமாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இருங்க நான் வரும் ஃபோனை விட்டான் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம் யார்கிட்ட பேசின போனை கொடு நான் லந்து பண்றீங்களா குடுறா அடி நினைக்கிற மாதிரி பைரவி அந்த டிரைவர் கொலை பண்ணல இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க பர்டிகுலரா உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கா இதுக்கு முன்னாடி நடந்த நாலு இன்சிடென்ட் சம்பந்தப்பட்ட மூணு டிரைவர் போலீஸ்ட்டு மாட்டியிருக்காங்க ஒருத்தன் எப்படியோ எஸ்கேப் ஆயிருக்கான் அந்த மூணு டிரைவர்ல ஒருத்தனையாவது எப்படியோ வெளியே கொண்டு வந்தோம்னா என்னோட செல்போன்லயும் கனெக்ட் பண்ணிட்டா உன் கேமரா பாக்குற எல்லாத்தையும்
தாங்க பார்க்க முடியும். அதாவது ரெண்டடிக்கு மேல நீ பார்க்க முடியாத உலகத்தையும் நாங்க பார்க்க முடியும். Slow down, gate வருது. இந்த மாதிரி நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ண விஷயம் யாருக்கு தெரியவேனா? ராகவ், கால் பண்ணிருந்தீங்களா? ஆமா சார். சாரி, ஆஃபீஸ் மீட்டிங்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். பரவாயில்ல சார், நீங்க ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணுவோம் சார். அப்போ வீட்டில் மீட் பண்ணலாமா? ம், ஓகே சார். இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ இருக்காங்க சார். அவங்களோட டார்கெட் நீங்க தான். ரீசெண்டாக நடந்த பைரவி கொலையில் அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருக்காங்க சார். ஆனால் அந்த கொலையை அந்த டிரைவர் பண்ணலன்னு எங்கள் அப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு. செய்யாத கொலையை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு அப்ரூவர் ஆகி அந்த ஆள் உள்ள போயிருக்கான். அவனை எப்படியாச்சும் வெளியே எடுத்து விசாரிச்சோன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சான்ஸே கிடையாது. ரேப் அட்டம், மர்டர் அட்டம், அப்படி இப்படி நம்ம 7 செக்ஷனில் கேஸ் இருக்குது. அவனை பெயில் எடுக்கிறதெல்லாம் பாசிபிளே கிடையாது. பைரவி இன்சிடென்ட்க்கு முன்னாடி ஆக்சிடென்ட், ராபரி, ஐடி போன் மர்டர்னு 3 கேஸ் நடந்திருக்கு சார். இதில் ராபரி பண்ண டிரைவர் மட்டும்தான் போலீஸ்கிட்ட மாட்டல. மீதி 2 கேஸ் சம்மந்தப்பட்ட டிரைவர்ஸ்க்குமே பெயில் கிடச்சிருக்கு சார். குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணானே, அவன் கூட பெயில் லெவலில் வந்துட்டான். நான் அவனை வேலையை விட்டு கூட தூக்கிட்டேன் சார். அவனோட அட்ரஸ் கிடைக்குமா சார்? இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்ல முடியுமா? விஜயராபுரமா? நேராக போய் ரைட் லாக்கெட் பண்ணி 3rd லெஃப்ட் திரும்ப சார். அது பக்கத்தில். தேங்க்ஸ். என்ன குமரேசனா? அப்படி யாரும் இங்கே இல்லை சார். 27 வருஷமாக நான் இங்கே குடியிருக்கேன். இந்த மாதிரி பேரில் யாருமே இங்கே இல்லை சார். அண்ணா, நாங்கள் SRM காலேஜ் பசங்கண்ணா, ஃபைனல் இயர் படிக்கிறோம். நீங்கள் சொல்கிற வர நாங்கள் பார்த்ததே கிடையாது. 3 வருஷமாக இதே வீட்டில் தான் குடியிருக்கோம். ஃபேக் ஐடி கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருக்கானு அவனுக்கு மட்டும் என் கையில் மாட்டினானுங்கண்ணா. அப்படியே தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. நாளைக்கு மதுரை கோர்ட்டில் வேற யாரு என்ன ஜட்ஜ்மெண்ட் வரணும்னு தெரில. எல்லா கதவும் மூடின மாதிரியே இருக்கு. அடுத்து யார் மாட்ட போகிறாங்களோ? வேற யாரோ மாட்டுறதுக்கு பதில நாமளே மாட்டினா புரியல. இல்லை, உன் கூட அவன் ஆஃபீஸில் எத்தனை பேரும் வேலை செய்கிறாங்க? என்னை சேர்த்து 50 பேர் இருப்பாங்க. நான் அவங்களை மீட் பண்ண முடியுமா? ஏன் சிட்டியில் ஒரு பொண்ணு தனியாக கோ கேப் எடுத்து நைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் அப்படி தனியாக ட்ராவல் பண்ண தைரியம் உள்ள பொண்ணுங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கலாம், ஒரு சொல்யூஷனும் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் உங்கள் ஹெல்ப் தேவை. உங்களுக்கு இருக்கிற 2-3 நிமிஷம் தைரியம் தான் எங்களோட பலம். ஸோ தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங். ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்களா?
என்னாச்சு? நீங்களும் பண்ற என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. டிஸ்டன்ஸ்ல இருக்கான். மூணு வர்றவன மச்சி, அப்பாவோட காரை பிரிச்சு ஒர்க் பண்ணும்போது அதுல அம்மாவோட திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாருல்ல, அந்த இடத்துல இந்த போன் கிடைச்சது. செக் பண்ணி பார்த்தேன், இது பைரவியோட போனு. அவங்களும் அப்பாவும் பேசினதெல்லாம் கூட இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீ ஒரு வாட்டி கேள. ஹலோ, தூங்கிட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரமா? ஓ வே, நீ எங்க இருக்காய்? இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயம் என்னால நம்ப கூட முடியல. என்னது? சென்னையில கண்டினியூஸா கோ கேப் கிரைம்ஸ் எல்லாமே டிரைவர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சோம்ல. ஆமா ஆமா ஆமா, ஐயா ஐ ரிமெம்பர். அது அப்படி நடக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட எம்டி அழகரோட அசிஸ்டன்ட் புகழேந்தி தான். வாட்? இன்னைக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது மிஸ்டர் புகழேந்தி அக்கௌண்ட்ல இருந்து 3-4 lakhs சம்பந்தமே இல்லாம ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. பான் கார்டு டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது எல்லாருமே கோ கேப் கிரைம் சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்க. வெயிட் எ செகண்ட், எனக்கு புரியல, ஏன் ஏன் இப்படி பண்ணும்? அதான் எனக்கும் புரியல மிஸ்டர் சந்திரமௌலி. அந்த குழப்பத்துல தான் இன்னைக்கு என் கம்பெனியோட சீனியர் அக்கௌண்ட் கிட்ட கேட்கும்போது. பைரவி, வாட் ஹேப்பன்? பைரவி, யார் அக்கௌண்ட்ல இருந்து யாருக்கு பண்ண போனா உனக்கு என்னடி? பைரவி, வாட் இஸ் ஹேப்பனிங்? உங்களுக்கு பேசுற ஒன்னும் பிரச்சனை இல்ல, பைரவிய முடிச்சிடறேன். இந்த கொலை ஏன் வேஸ்டா விடுவானு? இதையும் கோ கேப்டனா மாத்திடும். Oh my god.
கீஸ். கார் கார் கீஸ். பர்வி கார். டட் 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 டட். ஆட்டோ ப்ளீஸ் ஸ்டாப். அங்கடா அங்கடா. அப்படியே போடுங்க. நான் எந்த ஃபோன் கால் பேசினாலும் அப்படியே ரெக்கார்ட் ஆகும். தனக்கு போட்டியில அந்த கம்பெனி கெட்ட பேர் வரணும்னு முடிவு பண்ணாரு. அதனாலதான் சில டிரைவரை ஹையர் பண்ணி காசு கொடுத்து இந்த கிரைம் எல்லாம் பண்ண வச்சோம். இப்ப அழகரோட வேலை முடிஞ்சிச்சு. கோகப் கம்பெனியும் மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. அடப்பாவீங்களா, எல்லா தப்பையும் இவனுங்களே பண்ணிட்டு பழுத்துக்கு அவனுங்க மேல போட்டானுங்க. ஒரு வேலை எனக்கு எல்லாம் நடந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் காரணம் அழகர் தாங்க. மேலும் புகழேந்தியை அழகர் கொலை செய்து விட்டதாகவும் தகவல் வருகிறது. அவரது உடல் தேனாம்பேட்டை மைதானத்தின் அருகே கண்டெடுக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்பெக்டர் ரவீந்திரன் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கொலை செய்யப்பட்ட சமயத்தில் அழகர் தன் குடும்ப விழாவுக்கு டெல்லி சென்றிருந்தார். இது சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக. தொழில் போட்டியில் என்ன பழி வாங்குறன்ற பேரில் மக்களை பழி வாங்கிட்டார் அழகர். இப்போது மக்கள் அவரை பழி தீர்த்துக்கிறாங்க. எங்கே இந்த உண்மையெல்லாம் வெளில தெரிஞ்சிருமோன்னு. உங்கள் அப்பாவை உங்கள் அப்பாவை கொல்றதுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ? அதே தான் சார் நான் உங்களை கேட்கலான்னு இருந்தேன். என் அப்பாவை கொள்றதுக்கு எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்துச்சு? கொண்டுட்டீங்களே சார். அவர் நேசிச்ச கார்லே அவர் என்ன சொல்றீங்க ராகவ்? என்ன பைரவி எப்படி செத்தாங்கன்னு நான் சொல்லிட்டா? என்னடி பேசுற? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு ஒரு டவுட். புகழேந்தி யார்கிட்டயோ போன்ல பேசினா உனக்கு அழகர் மேல டவுட் வரணும். அது எப்படி என் மேல? அன்னைக்கு லாரி டிரைவர் துரத்திட்டு குடவுன்களை போனப்ப அவன் தலைகீழ தொங்கிட்டு இருந்தான். என் கண்ணுக்கு ரெண்டு அடி தான் தெரியும். ஆனா நாலாவது அடியில கிராஸ் பண்ண உடனே என் கையில இருந்த கண்ணாடி காட்டி கொடுத்துருச்சு. உனக்கும் என் அப்பா கொலைக்கும் ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் உன்கிட்டயே வந்தேன். நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணும் சார். இது எல்லாத்துக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க சார். அன்னைக்கு நீ டிரைவரோட அட்ரஸை விசாரிக்கிறதுக்காக கார்லேருந்து கீழே இறங்கினேன். ஆனால் உனக்கு தெரியாமல் நான் உன் காரில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணேன்.
அதுக்கப்புறம் நீ கார்ல பேசினது எல்லாமே பதிவுல இருக்கு. நாளைக்கு மதுரை கோர்ட்ல ஹியரிங். இன்னைக்கு நமக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. நைட் ஏதாவது பெருசா பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. அடுத்து யார் மாட்ட போறாங்களோ. அன்னைக்கு நீ பிளான் பண்ண மாதிரி எதுவும் பெருசா நடக்கல. நாங்க தடுத்தோம். டிரைவர் எங்க கிட்ட மாட்டி புகழந்தை மாட்டினான். அவன் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஏறின கார் உன்னோடது. சார் போங்க சார். ரெண்டு அடிதான் கண்ணு தெரியும். அந்த நாய் நம்மளை ஏமாத்திடுச்சு சார். அவனுக்கு ரெண்டு அடிதான் கண் தெரியும்ன்றது உண்மைதான். ஆனா ஏதோ ஒன்று பண்றான். கருடா டாக்ஸிலிருந்து கோ கேப் டாக்ஸி டிரைவருக்கு டிரான்ஸ்ஃபர் எல்லா கொண்டுட்டு வச்சிருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது பெருசா பண்ணி டிரைவரை போலீஸ்ல சரண்டாக வச்சு இதுக்கெல்லாம் காரணம் அழகர் தான் சொல்லி அப்புறம் ஆக்கி இதோட கதையை முடிச்சல சார். அதுக்குள்ள சொத்து பிடிச்சு சார். இதுக்கு வேற வழி இருக்கு புகழேந்தி. சார் என் பேர் புகழேந்தி. கருடா கால்டேசி எம்டி அழகரோட அசிஸ்டன்ட். நீ ஆரம்பிச்ச இந்த கதையை நீயே முடிக்கணுன்றதுக்காக புகழேந்திய ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண வச்ச. அது அவ மூலமாவே ஃபேஸ்புக்லயும் அப்லோட் பண்ண. போஸ்ட் ஆயிடுச்சு சார். எல்லாம் சரியா நடந்துடும். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியுமே. அழகர் பாவம் இல்ல, இந்த கொலைக்கு அவரே காரணம் ஆயிட்டார். As I told you, கார்ப்பரேட் வார்ல சின்ன மீன்களை பெரிய மீன்கள் பிடிச்சி சாப்பிடும். இங்க இதுதான் ஜஸ்டிஸ். Brilliant. Not bad. இப்போ என்ன பண்ணலாராக? எனக்கு அம்மாவை தெரியாது. ஆனால் அம்மா நான் எப்படி இருப்பாங்க நீ அப்பா கிட்டேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அப்பாவை தான் சொன்ன தருவியா? என்ன அப்பா வேணும் ஆட்டுக்குட்டி வேணும்? Raghav, get up. Raghav. உங்க அப்பாவை நான் தானே கொன்னேன். என்ன பண்ணுவ? Raghav, move to your left. Raghavendri, please. Come on, come on. Get up. Technology. Hello, can you hear me? யாரு? வாலா அவகிட்ட ஐடியாவா? அவ்வளோதான் இருக்கும். சாரி ஸ்வீகா. இப்போ உனக்கு ரெண்டு அடி தான் கண்ணு தெரியும்ல. எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. உன் அப்பா ஏன் செத்தார் தெரியுமா உனக்கு?
இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து இந்த விருதை நீங்க வாங்கினவங்களுக்கு தான் எங்களோட ஆசையும் கூட. வாழ்த்துக்கள் சார். நீங்க பாட்டு இந்த அவார்டு அவர் கையில் வாங்கணும்னு சொல்லிட்டீங்க. மனுஷன் செம்ம காண்டாயிட்டார் சார். இருக்கிற கோவத்தில் 10 டிரைவர்ஸ் ஹையர் பண்ணி என் கம்பெனியில் சேர்த்து எல்லாம் கிரைம்ஸையும் பண்ண வச்சு என் கம்பெனி இழுத்து முன்னு நினச்சிருப்பார்ல. அந்தளவுக்கு மோசமான ஆளெலாம் இல்லை சார். அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார் சார். அப்போ நாம பண்ணுவோம் சார். என் கம்பெனியில் தொடர்ந்து நிறைய கிரைம்ஸ் நடக்கணும். அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அழகர்தான். எல்லாரும் ஒரு நாள் நம்பணும். மொத்தத்தில் அழகரோட கம்பெனியை இழுத்து மூடணும். ஏதாவது விவசாயிட போகுது சார். புகழேந்தி, இது கார்பரேட் உலகம். இங்கே ஒருத்தன் அழிஞ்சாதான் இன்னொருத்த வாழ முடியும். வழி எது வெல்லும் நீ யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்கு. யோசிச்சு பதில் சொல்லு. சில போலீஸ் சப்போர்ட்டோட பிளான் பண்ணபடி எல்லாம் சரியாக போயிட்டு இருந்துச்சு. இந்த மொத்த ஆட்டத்தையும் உங்கள் அப்பன் கலக்கே பார்த்தான். பைரவிய கொன்னது கோகேப் டிரைவர் இல்லை புகழ்ந்தி. அங்கிள் பேசிட்டீங்களா? விநாயக் இது கார்பரேட் உலகம். உள்ள வந்த அப்படிதான் அன்னைக்கு உங்க அப்பனுக்கு இன்னைக்கு உனக்கு. சார் சார் என்ன சார் ஆச்சு? ஏய் நாலாம் லீவு கேட்டல போ சார். அதுல உள்ள விசுவாசம் உலகத்துக்கு நாம என்ன கொடுக்கறோமோ அதுதான் உலகம் நமக்கு திருப்பி கொடுக்கும். போ. அடியோடு மேலும் குற்றவாளியான விநாயக் கனக சபை கைது செய்யும் நடவடிக்கையின் போது அவர் தலைமறைவாகிவிட்டதாகவும் அவரை போலீஸ் சல்லடை போட்டு தேடி வருவதாகவும் காவல்துறை வட்டாரம் தெரிவித்தது. என்ன பண்ண விநாயக்க?
ராகவ், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு லைட்டா ஸ்லைட்டா தொப்பியாச்சு. பின்னாடியில இருந்து புஷ் பண்ண ஸ்டார்ட் ஆகி உடனே. ஓ சார், கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க போறீங்க? ஹே ராகா, நீ மறுபடியும் இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐ எம் சோ ஹாப்பி டு சீ யூ லைக் திஸ் மை பாய். லைஃப் நிறைய நேரம் இப்படித்தான், ஃபேரி டேல வர்ற பறவை மாதிரி நம்மளை தூக்கிட்டு மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சந்தோஷத்தோட உச்சத்தில் இருப்போம், சட்டன கீழே தள்ளினோம், ரொம்ப வலிக்கும், திரும்ப எந்திரிக்கவே முடியாதுன்னு தோணும். ஆனால் எந்திரிக்கிறவன் தான் வின்னா. நீ வின்னா, எனக்கு தெரியும் நீ திரும்ப எந்திரிப்பேன். இதுவரைக்கும் உன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் நடந்துட்டு இருந்தேன். நாளாக இருந்த கால் தடம் ரெண்டாயிருச்சேன்னு யோசிக்காத. உன்னை என் தோளில் தூக்கிட்டு இப்பவும் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கோ. ஆக்சுவலி ஐயா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போல ராகா, உன் கூடவே எப்பவுமே இருப்பேன். I will always be with you. Never leave you. I love you so much, my son. I love you so much.